இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் எண்ணி துணிக என்ற தலைப்பில் கல்வியாளர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் கலந்துரையாடிய கவர்னர் ஆர் என் ரவி அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆசிரியர்களின் வேலையை பறிக்குமா என்று ஆசிரியை ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி, தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வளர்ந்தாலும் ஆசிரியர்களின் கற்பித்தலுக்கு இணையாகாது என்று பதிலளித்தார். மேலும் ஆசிரியர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் மட்டுமன்றி உணர்ச்சி பூர்வமாகவும் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறார்கள். மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு ஆசிரியர்களின் பங்களிப்பு நிச்சயம் தேவை. இதை எந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தாலும் செய்ய முடியாது. எனவே ஆசிரியர்கள் இது குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார். சென்னையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயலைச் சேர்ந்த ஐயனாரின் மகன் ரக்ஷகனுக்கு சில நாட்களாக காய்ச்சல் ஏற்படவே இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனையில் சிறுவனுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதியானது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக கடந்த 6ஆம் தேதி எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் ரக்ஷகன் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு சிறுவன் ரக்ஷகன் பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரவாயல் பகுதியில் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் தான் டெங்கு காய்ச்சல் பரவியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று சிறுவனின் உறவினர்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்தியாவை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம் என்று பிரேசில் நாட்டின் அதிபர் லுலாடா சில்வா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற G20 அமைப்பின் உச்சி மாநாடு இன்றுடன் நிறைவடைந்தது. அடுத்த ஆண்டுக்கான G20 தலைமை பொறுப்பு பிரேசில் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது. G20 அமைப்பின் உச்சி மாநாடு தொடர்பாக பேசிய பிரேசில் அதிபர், இந்தியா உயரங்களை எட்டப்போகும் நாடு, நான் அதன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். ஆயிரக்கணக்கான மக்கள் பங்குபெறும் சந்திப்புகளின் மூலம் மக்களையும் ஆட்சி அமைப்பில் முழுமையாக பங்குபெற வைக்கும் புதிய வழிமுறையை இந்தியாவிடம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்தியாவிலிருந்து பலவற்றை அறிந்து கொண்டோம். அவற்றை கொண்டு இந்தியாவில் இப்போது நடந்த மாநாட்டைப் போலவே ஆக்கப்பூர்வமான ஒரு மாநாட்டை அடுத்த வருடம் நடத்துவோம் என்றார். புதுச்சேரி சட்டசபை வருகிற 20ஆம் தேதி கூடும் என அம்மாநில சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் 9ஆம் தேதி கவர்னர் தமிழிசை உரையுடன் தொடங்கியது. பின்னர் மார்ச் 13ஆம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 14 நாட்கள் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 31ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. சட்டசபை 6 மாதத்திற்கு ஒருமுறை கூட்ட வேண்டும் என்ற விதிப்படி வருகிற 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு புதுச்சேரி சட்டசபை கூடுகிறது என்று சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அறிவித்துள்ளார். சட்டசபை எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றும், இந்த கூட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் 10% இடஒதுக்கீடுக்கு அனுமதி அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் பேனர் கலாச்சாரம், சிலிண்டருக்கு மானியம் வழங்காதது, ரேஷன் கடைகளை திறக்காதது, மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி ஜனாதிபதி பிரதமரை சந்திக்காதது குறித்து எதிர்க்கட்சிகள் தரப்பில் பேச திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா மற்றும் உக்ரைன் போரால் உலகில் உருவாகியிருக்கும் நம்பிக்கையின்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சர்வதேச தலைவர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். உலக பொருளாதாரத்தில் வடக்கு தெற்கு பிளவு, உணவு மற்றும் உர மேலாண்மை, பயங்கரவாதம், ஆற்றல், நீர் பாதுகாப்பு போன்ற சவால்களுக்கு உறுதியான மற்றும் நீண்ட கால தீர்வுகளை நோக்கிச் செல்ல வேண்டிய தேவை உள்ளதாக தெரிவித்தார். கொரோனாவை தொடர்ந்து நம்பிக்கை பற்றாக்குறை எனும் ஒரு புதிய நெருக்கடியை உலகம் எதிர்கொண்டது. அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட போர்கள் இதை மேலும் மோசமாக்கியது என ரஷ்யா உக்ரைன் போரை குறிப்பிட்டார். ஆனால்
கொரோனா போன்ற ஒரு தொற்று நோயை நம்மால் தோற்கடிக்க முடிந்தால் இந்த நம்பிக்கை பற்றாக்குறையின் சவாலையும் வெல்ல முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம்பிக்கையின்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். G20 தலைவர் என்ற முறையில் இந்த உலகளாவிய நம்பிக்கை பற்றாக்குறையை அளவற்ற நம்பிக்கையாக மாற்றுமாறு முழு உலகையும் இந்தியா அழைக்கிறது என பிரதமர் மோடி G20 தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். முதல்வர் ஸ்டாலின் சொல்லுவதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காஞ்சிபுரத்தில் தொடங்குவதாக அறிவித்து ரத்தான புரட்சி பயணம் விரைவில் தொடங்க உள்ளது. சனாதானம் பற்றிய பிரச்சினைக்கு ஏற்கனவே முழுமையான அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இறையாண்மையை போற்றும் ஒரே கட்சி திமுக என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அவர் சொல்வதையெல்லாம் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அல்ல, அது கும்பல். இந்தியாவை பாரத் என பெயர் மாற்றுவது குறித்தோ இன்னமும் முறையாக அறிவிக்கப்படவில்லை. முறையாக அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிக்கை விடுவோம் என்றார். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் லியோ படத்தில் இடம்பெற்றுள்ள நான் ரெடி பாடலில் இருக்கும் சில சர்ச்சைக்குரிய வரிகளை மத்திய திரைப்பட தணிக்கை குழு நீக்கியுள்ளது. விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ திரைப்படம் உருவாகி வருகிறது. வரும் அக்டோபர் 19 திரையரங்குகளில் இப்படம் வெளியாக உள்ளது. இப்படத்தில் இடம்பெற்றுள்ள நான் ரெடி பாடல் அண்மையில் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இப்பாடல் இதுவரை யூடியூபில் 100 மில்லியன் பார்வையாளர்கள் பெற்றுள்ளது. இப்பாடலில் சிகரெட் மற்றும் மதுவை ஊக்குவிக்கும் வகையில் வரிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. குறிப்பாக அனைத்து மக்கள் கட்சியின் நிறுவனரான ராஜேஸ்வரி பிரியா என்பவர் இப்பாடலுக்கு எதிராக DGP அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்தார். இந்நிலையில் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சில வரிகளை சென்சார் வாரியம் நீக்கியுள்ளது. அப்பாடலில் இடம்பெற்ற 10th பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டா சியர்ஸ் அடிக்க என்ற வரியும், மில்லி உள்ள போனா கில்லி வெளியில வருவாண்டா என்ற வரியும் நீக்கப்பட்டுள்ளதாக சென்சார் வாரியம் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இப்பாடலில் விஜய் புகைப்பிடிப்பது போன்ற க்ளோஸ் அப் ஷாட்டுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த பாடல் டிவியில் ஒளிபரப்பாகும் போது மட்டுமே இந்த நடவடிக்கை பொருந்தும் என்று கூறப்படுகிறது. திரையரங்கில் இந்த வரிகள் இடம்பெறுமா இல்லையா என்பது குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இந்த தகவலை தனது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ள ராஜேஸ்வரி பிரியா, உண்மை பணத்தை விட வலிமையானது என்று பதிவிட்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது 85th பிறந்த நாளை முன்னிட்டு கும்பகோணத்தில் 90 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் பாதிப்பு அடைந்திருக்கின்றனர். கர்நாடக அரசு தற்போது தண்ணீர் தர மறுக்கிறது. தமிழக அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைவரும் ஒரு தாய் மக்களாக வாழ்கிறோம். சமூக நீதிதான் எல்லாவற்றிற்கும் சரியான பரிகாரம். வருகிற மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவதற்கு தமிழக காவல்துறை பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. நாட்டிற்கு தற்போது உள்ள இந்தியா பெயரே போதும். பாரத் என்ற பெயர் தேவையில்லை என நான் கருதுகிறேன். தமிழக அரசின் 2 ஆண்டு செயல்பாடு குறித்து இன்னும் மதிப்பெண் போடவில்லை என்றார். டெல்லியில் உள்ள இந்து மத வழிபாட்டு தலமான அக்ஷர்தாம் கோவிலில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் வழிபாடு செய்தார். G20 உச்சி மாநாடு தலைநகர் டெல்லியில் நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் இன்று டெல்லியில் உள்ள இந்து மத வழிபாட்டு தலத்தில் வழிபாடு செய்தார். டெல்லியில் உள்ள சுவாமி நாராயண் அக்ஷர்தாம் வழிபாட்டு தலத்திற்கு இன்று காலை சென்ற இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் தனது மனைவி அக்ஷதா மூர்த்தியுடன் வழிபாடு செய்தார். அந்த புகைப்படங்கள் மற்றும் காணொளி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது.
முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலையை வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியில் பங்கேற்று பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகளின் கோரிக்கை என்பது தமிழக இஸ்லாமியர்களின் பல்லாண்டு கோரிக்கையாகும். தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக தலைவர்களுடைய பிறந்த நாளின் போது குறிப்பிட்ட வருடங்களை சிறையில் கழித்த ஆயுள் சிறை கைதிகளை நன்னடத்தை பொது மன்னிப்பின் அடிப்படையில் கருணையோடு விடுதலை செய்வது வழக்கம். ஆனால் ஆட்சிகள் மாறிய போதும் காட்சிகள் மாறவில்லை என்பதற்கு இணங்க இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை மட்டும் தொடர்ந்து ஆட்சியாளர்களால் நிராகரிக்கப்பட்டு வருகின்றது. அரசின் கருணையில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டப்படுகின்றது. தமிழகத்தின் பல்வேறு சிறைகளில் தற்போது 37 இஸ்லாமிய சிறை கைதிகள் 14 ஆண்டுகளை கடந்தும் 28 ஆண்டுகள் வரை சிறைகளில் பல்வேறு அவஸ்தைகளுடன் தங்களின் விடுதலையை எதிர்பார்த்தவர்களாக உள்ளனர். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படியும் அரசியல் சட்டப்பிரிவு 161 படியும் இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையை சாத்தியமாக்க முடியும் என்கிற சூழலில் அரசு நிர்ணயித்த அத்தனை தகுதிகளையும் கொண்டவர்களாக இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகள் இருந்தும் அவர்களின் விடுதலை மட்டும் ஒவ்வொரு முறையும் மறுக்கப்பட்டு வருகின்றது. இஸ்லாமிய சிறை கைதிகள் உட்பட 49 சிறை கைதிகளை விடுதலை செய்யும் பரிந்துரையை ஆளுநருக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தரப்பிலிருந்து செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே தமிழக அரசின் பல்வேறு கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் மாளிகை கோப்புகளால் நிரம்பி வழியும் நிலையில் சிறைவாசிகளின் பரிந்துரை கோப்பும் ஆளுநர் மாளிகை போய் சேர்ந்துள்ளது. மாநில அரசின் கோரிக்கையை செவிமடுக்காத ஆளுநரின் ஒப்புதலுக்காக இன்னும் எத்தனை ஆண்டுகள் சிறைவாசிகள் காத்து கிடப்பது என்கிற கேள்வி எழுகிறது என்றார்.